தென்காசி மாவட்டத்தில் தங்களுக்கு சொந்தமான இடத்தை திமுக மாவட்ட செயலாளர் பறிக்க முயற்சிப்பதாகவும் கொலை மிரட்டல் விடுப்பதாகவும் நில உரிமையாளர்கள் புகார் அளித்திருக்கிறார்கள். ஆனால் இது பொய் புகார் என்று அந்த திமுக பிரமுகர் மறுப்பு தெரிவித்திருக்கிறார். உண்மை எது? பெண்மணி நில பிரச்சனையில் திமுக பிரமுகர் தன்னை மிரட்டுவதாக புகார் அளித்திருக்கிறார். திமுக பிரமுகர் அதை மறுத்திருக்கிறார். புகாரின் விவரம் என்ன? தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே உள்ள வலசை கிராமத்தைச் சேர்ந்தவர் 50 வயதான மைதின் பாத்து. இவருக்கு கம்பனேரி புதுக்குடியில் 3 ஏக்கர் 44 சென்ட் வயல் உள்ளது. சமீபத்தில் மைதின் பாத்துவின் கணவர் சாகுல் ஹமீத் இறந்த நிலையில் அந்த நிலத்தை தென்காசி வடக்கு மாவட்ட திமுக செயலாளர் செல்லதுரை விலைக்கு கேட்டதாக கூறப்படுகிறது. மைதின் பாத்து மறுத்த நிலையில் விலைக்கு தராவிட்டால் போலி பத்திரம் மூலம் நிலத்தை கைப்பற்றி விடுவதாக செல்லத்துறை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. மேலும் கடந்த சில நாட்களுக்கு முன்பு மைதின் பாத்து நிலத்தில் குழி தோண்டி குழாய்கள் பதித்ததாகவும் தெரிகிறது. இதையடுத்து தங்களுக்கு செல்லதுரை கொலை மிரட்டல் விடுப்பதாக தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மைதின் பாத்து புகார் தெரிவித்திருக்கிறார். அதில் செல்லதுரையின் தொடர் மிரட்டலால் தான் தனது கணவர் உயிரிழந்தார் எனவும் தெரிவித்திருக்கிறார். இப்போ நேற்றுலாம் ரொம்ப வருஷமாக விலை கேட்டு இருக்காரு. இந்த இடம் எனக்கு கொடுங்க, எனக்கு கொடுங்க, எனக்கு கொடுங்கன்னு கேட்டு இருக்காரு. எங்களுக்கு கொடுக்க வந்து சுத்தமாக விருப்பம் கிடையாது. எங்கள் அப்பா வந்து இதில் வந்து பல வருஷமாக வந்து விவசாயம் பண்ணிட்டு இந்த இடத்த வந்து நாங்கள் பாதுகாப்பாக வச்சுருக்கோம், ஞாபகமாக வச்சுருக்கோம். இந்த இடத்த வந்து வச்சுருக்கோம். 1967 இந்த இடம் வந்து எங்கள் தாத்தாலேருந்து எங்கள் தாத்தா மூலியமாக எங்கள் அப்பா மூலியமாக நாங்கள் வச்சு விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த இடத்த வந்து நாங்கள் வச்சு விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த இடத்த வந்து இப்போ போன வருஷம் வந்து எங்கள் அப்பாவில் வந்து ரொம்ப வந்து டார்ச்சர் பண்ணியிருந்தார். செல்லதுரன்றவர் வந்து இந்த இடத்த எனக்கு கொடுத்தாலே எனக்கு கொடுங்க, எனக்கு கொடுங்க, எனக்கு கொடுங்கன்னு கேட்டுருந்தார். ஒரு நைட்டு 7-8 மணி போல் அவர் வந்து பேசிகிட்டு இருக்காரு. அவர் வந்து செல்லதுரை வந்து இந்த இடத்த நீங்கள் எனக்கு தான் கொடுக்கணுன்ற மாதிரி ஒரு பகிரங்கமாக வந்து மிரட்டிருப்பார். கொடுக்க அவர் வந்து எங்கள் அப்பா வந்து ஒரு மன உளைச்சல ஹார்ட் அட்டாக் மாதிரி வந்து இறந்துட்டாப்புல. எங்கள் அப்பா வந்து போன வருஷம் இறந்துட்டாப்புல. தான் சொல்வதைத்தான் அதிகாரிகள் கேட்பார்கள் என்று செல்லதுரை மிரட்டுவதாகவும் புகாரில் கூறியுள்ளார். இப்போ செல்லதுரை வந்து என்ன கேட்குறாப்பெல்லாம், இந்த இடம் கொடுத்தா நீ எனக்கு தான் கொடுக்கணும், இல்லைன்னா இந்த இடம் என் இடம் தான், நீ யார்கிட்டனாலும் போய் எங்கனாலும் போய் பேசு, உங்களால் முடியாது, எதுவுமே முடியாது, இந்த ஆட்சி வந்து எங்களோட ஆட்சி, அதனால் நாங்கள் வந்து நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதுதான் இங்கே வந்து அதிகாரி சொல்லி அதுதான் அதிகாரி வந்து கேட்பாங்க, அதுதான் அதிகாரி வந்து செய்வாங்க அப்படின்ற அளவுக்கு வந்து எங்களை வந்து மிரட்டுறாப்புல. நாங்கள் எங்கள் இடத்துக்குள்ளே வந்து போக முடியலை. அவர் வந்து ஒரு 2 நாளுக்கு முன்னாடி வந்து அவர் இடத்துல வந்து பைப் வந்து போடுறதுக்கு அவர் வந்து எங்கள் யாரையுமே கேட்கல. அது எங்கள் இடம் ஒரிஜினல் ப்ரூஃப்லேருந்து எல்லாமே எங்கள் அப்பா பேரில் இருக்குது. கேட்டால் வந்து இது ஏன் இடம்னு சொல்லி அவர் மாதிரி பைப்பு போடுறதுக்கு உள்ளே எல்லாம் இறங்கிட்டார். நீங்கள் போடக்கூடாதுங்க, இது வந்து சட்டவிரோதமானதுன்னு சொல்லி எல்லாம் எடுத்து சொல்லி இல்லை அதெல்லாம் அப்படின்னு சொல்லி ஒரு 10-15 பேத்துக்கு மேலே வச்சு எங்களை அடிக்க வர மாதிரியும் இல்லை கொலை முயற்சி பண்ணுற மாதிரி வந்து ஏதாவது ஒரு ரொம்ப வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுற மாதிரி எங்கள்கிட்ட வந்து பேசுகிறாப்புல. ஆனால் தான் அரசியலில் இருப்பதால் பணம் பறிக்கும் முயற்சியாக பொய்யான புகார் அளித்திருப்பதாக செல்லதுரை விளக்கம் அளித்திருக்கிறார். ஆனால் அந்த சொத்தில் வந்து நாங்கள் 20 வருஷத்துக்கு முந்தி எங்கள் அப்பா வாங்கியிருக்கா. அதனால் எந்த ஒரு நாங்கள் சரியான ஆவணம் வச்சுருக்கோம். 5வது ஆல்டர் தான் நாங்கள் வாங்கியிருக்கோம். அதனால் எந்த ஒரு தவறும் கிடையாது. நான் எல்லா டாக்குமெண்ட்டும் வச்சுருக்கேன். டாக்குமெண்ட் எல்லாம் எங்கிட்ட முறையாக இருக்குது. நானும் பல முறை சொல்லி உங்களுக்கு இடம் இருந்திருந்தால் நீங்கள் வந்து முறையாக நீங்கள் பணம் கட்டி சர்வே பண்ணி உங்கள் இடம் இருந்தால் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டோம். சொல்லி இருந்தும் ஒரு நான் வந்து அரசியலில் இருக்க காரணத்தினால மிரட்டி கிரட்டி இவங்க பணம் கொடுப்பாங்க என்று பல அந்த உள்ளாட்சி தேர்தலில் வந்து அவங்க இப்போ அவங்க அணியை தோக்க அவங்க தம்பி ஒரு குரூப்பாக நின்னாப்பலாம், அதிமுக குரூப்பு. அதனாப்புல அவங்க தோற்று போன காரணத்தினால என்னை கலங்கப்படுத்துறதுக்காண்டி இந்த மாதிரி புகார் மனு கொடுத்துருக்காங்க. ஆனால் புகாரை பெற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சியர் அலுவலக அதிகாரிகள் இதுகுறித்து விசாரணை நடத்தப்படும் என்று தெரிவித்துள்ளனர்.